இயல் ஒன்று, ஆறாம் வகுப்பு புத்தகம், இன்பத்தமிழ்ல பாடல். இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் யாருனாக்கா இவர் வந்து சிறந்த தமிழ் புலவர். இவர் பாரதி மீது, பாரதியார் மீது கொண்ட பற்றினால் அவர் மேல ரொம்ப ஆசை அவருக்கு. அதனால தன் பெயரை வந்து பாரதிதாசன் வச்சுக்கிறார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகேயா? சோ இவர் தமிழ் மொழியை வந்து ரொம்ப அழகா பல நிலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. எங்கள் உயிருக்கு, எங்கள் உயிர் தான் தமிழ். சமூக விளைவுக்கு நீர் மாதிரி இருக்கு தமிழ். இந்த வாழ்வியக்கு வந்து நிரூபித்த ஊர் வந்து தமிழ் தான். இளமைக்கு பாலா இருக்கு, புலவருக்கு வேலா இருக்கு, அசதிக்கு சுடர் தந்த தேனா இருக்கு, அறிவுக்கு தோளா இருக்கு, வைரத்தின் வாளா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தமிழ் மொழியின் பெருமையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வாங்க ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் போலாம். சொல்லும் பொருளும் நிருமித்த, நிருமித்தனா உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, விளைவு வளர்ச்சி. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, சமூகம் மக்கள் குழு. அசதி சோர்வு, அசதி சோர்வு. இதுல பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம சூஸ் பண்ணோம் எது கரெக்ட் ஆன்சரோ. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்கள் கூட்டம் இருந்தாதான் அங்க வந்து சண்டை சச்சரவு கம்மியா இருக்கும். அப்போ மக்கள் கூட்டத்துக்கு என்ன சொல்லுவோம், மக்கள் குழுனா சமூகம். அப்ப இந்த வேர்டு வந்து சமூகம் தான் இங்க வரணும். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கரைத்தவருக்கு என்ன உண்டாகும், அசதி, டயர்டா ஆயிடுவாங்க. அந்த டயர்டுக்கு தான் என்ன சோர்வு, அசதி. அசதிங்கிற வார்த்தை தான் இங்க வரணும். வேலை செய்து கரைத்தவருக்கு அசதி உண்டாகும். நிலவு கூட்டல் என்பது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சோ ரெண்டு சொற்கள் தனித்தனியா இருக்கு, சேர்த்து புணர்ச்சி விதிப்படி ஒரே சொல்லா மாறிடும். இப்போ இதுல இருந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நிலவு கூட்டல் என்று. சோ நிலைமொழி இது வருமொழி. முதல்ல இருக்கிற மொழி நிலைமொழி கடைசி எழுத்தும், வருமொழி முதல் எழுத்துனா மாற்றங்கள் இங்கதான் ஏற்படும். சோ நிலைமொழியில என்ன இருக்கு, நிலவு இருக்கு. வருமொழியில என்ன இருக்கு, என்றுன்னு இருக்கு. ஓகேயா? அப்ப நிலைமொழி ஈட்டுல ஊ இருக்கு, வருமொழி முதல்ல ஏ உயிர் எழுத்து இருக்கு. இப்ப இந்த ஊல என்னென்ன ரெண்டு எழுத்து இருக்குனாக்க, இவ்வு இருக்கு பிளஸ் ஊ இருக்கு. எப்பவுமே இந்த புணர்ச்சி விதியில நிலைமொழி ஈட்டுல உகரம் வந்து வருமொழி முதல்ல, உயிரெழுத்து வந்தா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் இரண்டாவது எழுத்துல உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்தா வந்த உடனே இந்த உகரம் மெய்ய விட்டுட்டு ஓடி போயிடுமா. அப்போ என்ன எப்படி மாறும், நிலவு கூட்டல் என்றுன்னு வரும். ஏன்னா இவ்வு வந்து ஊல போயிடுச்சு, வெறும் இவ் மட்டும்தான் இருக்கும், நிலவு கூட்டல் என்று. ஓகேயா? அப்ப அந்த இவ்வும் ஏயும் உடனே என்ன ஆகும், உயிர்மை எழுத்தா மாறும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உயிர்மை எழுத்து. அப்போ வே இவ்வு கூட்டிலேயே வே. அப்போ நில வென்று, நில வென்று. ஓகே, அப்ப இதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு வந்து ரீசன் தெரிஞ்சாதான் எந்த சொல் கொடுத்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். தமிழ் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுதணும். இப்ப வந்து இங்க ரெண்டு எழுத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதும் போது இந்த நிலைமொழி ஈற்ற இழு இருக்கு, கரெக்டா? நிலைமொழி ஈற்ற இழு இருக்கு, வரும்போதில்ல ஏ உயிரெழுத்து இருக்கு. அப்பன்னா உடல் மீது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நீங்க இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், பயந்துக்காதீங்க. நைன்த் டென்த் போனா இந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த இழும் ஏவும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததுன்னா உடனே என்ன ஆயிடும், ஒரே எழுத்தா மாறிடும். அப்போ இழுக்குட்டலியே ழே, கரெக்டா? ஒற்றைக்கம் போட்டு ழா போட்டா ழே. அப்போ தமிழங்கள், இதுதான் சரியான விடை. ஓகேயா? ஏன் இந்த விடையை நம்ம செலக்ட் பண்ணுங்கிறது உனக்கு உங்களுக்கு ரீசன் தெரியணும். அமுதென்று இத வந்து பிரிக்கணும். இந்த ஒரு சொல்ல ரெண்டு சொல்லா பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? அமுது என்று எப்பவுமே பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு தனித்தனி சொல்லுக்கும் மீனிங் இருக்கணும், பொருள் இருக்கணும், முழு வார்த்தையா இருக்கணும். அப்பதான் நீங்க பிரிச்சது கரெக்ட். அமுது கூட்டல் தென்றுன்னு இருக்கு, அப்ப தென்றுன்னு ஒரு சொல் கிடையாது, தவறு. அமுது கூட்டல் என்றுதான் கரெக்ட், அமுதென்று. ஏன்னா இந்த தூள வந்து இத்து கூட்டல் ஊ இருக்கா, இந்த தூள இங்க ஏ உயிரெழுத்து வந்திருக்கா. அப்போ இந்த உயிரெழுத்து வந்த உடனே நிலைமொழியில உகரம் ஓடி போயிடும். அப்ப இத்து கூட்டலே தே, அமுதென்று. கரெக்டா இருக்கா இந்த வார்த்தை?
அப்போ அமுது கூட்டல் என்றுங்கிற சொல் தான் கரெக்ட் பிரித்தெழுதல். அமுது ஒன்று தப்பு, அமு தென்று இதெல்லாம் தப்பு. ஓகேயா? எப்பவுமே சேர்த்தது பிரித்தது சொல்லும் பொழுது இதாவட்டும் செக்அப் அந்த நாலு சூசியும் பார்க்கணும், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஆறாவது பாருங்க, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது வந்து ஒரு பண்பு பெயர் சொல், பயிரின் தன்மை குணத்தை சொல்றது. அப்ப பண்பு பெயர்னாலே மை விகுதியோட தான் அந்த நிலைமொழி இருக்கும். செம் வந்து செம்மை ஆயிடும், செம்மை கூட்டல் பயிர் தான் செம்பயிர். ஓகேயா? புரிஞ்சுதாப்பா அந்த ஆறும். நெக்ஸ்ட் போலாம். இன்பத்தமிழ் பாடலின் கருத்து கேட்டபடி பொறுத்துக. அந்த பாடல்ல வந்து எதுக்கு எது ஒப்புமைப்படுத்திருக்காங்களோ அதுபடி நம்ம பொருத்தணும். விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். இப்படிலாம் மேட்ச் பண்ணோம். ஓகேயா? ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுது. இயைபுன்னு என்ன? அந்த சொற்கள்ல ஒரு பாடல்ல கடைசியில வரக்கூடிய சொற்கள்லாம் இயைபுமாங்க, ஒன்று போல வந்தா இயைபு. இப்ப இந்த பாடல்ல நேர், நீர், ஊர் கடைசி எழுத்தும் கடைசி சில எழுத்துக்களும் ஒன்று போல வரும். இங்க கடைசி இருங்கிற எழுத்து ஒன்றா வந்திருக்கு. இப்ப இந்த பாடல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்கள். இயைபுனா கடைசி ஒரு எழுத்தோ ரெண்டு மூணு எழுத்தோ சேர்ந்து வரணும், ஒரே மாதிரி வரணும். இங்க பாத்தீங்கன்னா நீர், இங்க நீர், இங்க ஊர், இந்த மூணு ஒரே மாதிரி வந்திருக்கா. வேல் தேன் வாழ்லாம் போடையன்னா இந்த இல்லு இது இன்னு இந்த இல் இது, சோ இதெல்லாம் வராது. இந்த மூணுலுமே பாத்தீங்கன்னா இந்த இரு வந்து ஒரே எழுத்துல முடியுது. அப்ப இயைபுனா என்ன? இயைபுனாக்க ஒரு பாடல்ல முடிகிற சொல், ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் முடிகிற சொல் ஒன்று போல இருந்ததுன்னா, ஒன்று போல என்ன, ஒரே எழுத்துக்கெல்லாம் இருக்கலாம், இல்ல கடைசி ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ ஒரே மாதிரி வந்ததுன்னா அது இயைபு. சரியா? இப்ப நம்ம இயல் ஒன்றுல தமிழ் கும்மி அப்படிங்கிற கவிதை பிழையை பார்க்க போறோம். இதுல பாருங்க, எதுகை மோன இயல்பு கேட்டிருக்காங்க. இப்ப செகப்புக்கள் எல்லாம் கோடு போட்டதெல்லாம் எதுகை சொற்கள், அதே ப்ளூல போட்டதெல்லாம் மோனை சொற்கள், இந்த பச்சை கலர்ல போட்டதெல்லாம் என்னது இயைபு சொற்கள். நீலம் வந்து மோனை, சிவப்பு வந்து எதுகை. இப்ப எதுகைனா என்னன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல், ஒன்றினு ஒரே மாதிரி செகண்ட் லெட்டர் ரெண்டாவது எழுத்து. ஓகேமா? சோ ரெண்டாவது எழுத்து ஒண்ணு போல வந்ததுன்னா ஒவ்வொரு அடியில இருக்க ரெண்டாவது எழுத்து ஒரே எழுத்தா வந்ததுன்னா அது பேர் என்ன? எதுகை. மோனைனா முதல் எழுத்து. ஓகேயா? முதல் எழுத்து ஒன்று போல வந்தா அது மோனை. முதல் எழுத்து ஏழு எட்டு. ஓகேயா? இயைபுனாக்க முடிவு, முடிவு சொற்களோ அல்லது எழுத்துக்களோ. முடிவு சொல் வந்து ஒன்று போல, சொல் அல்லது எழுத்து ஒன்று போல வந்து அது இயைபுன்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுகை பார்க்கலாம். சிகப்புகள் எல்லாம் இங்க கொட்டுங்கடி, கோ முதல் எழுத்து, இட்டு வந்து ரெண்டாவது எழுத்து, அடுத்து எட்டு முதல் எழுத்து ஏ ரெண்டாவது எழுத்து இட்டு. அப்ப இங்கேயும் இட்டு இங்கேயும் இட்டு, இது ரெண்டுமே என்ன? எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருகின்றது. ஆழி, ஊழி, ஆழி, இங்க ரெண்டா ழி எழுத்து, ழி வந்து ரெண்டாவது எழுத்து, இங்கேயும் ழி ரெண்டாவது எழுத்து. அப்ப ஊழி ஆழிங்கிறது என்ன? எதுகை சொற்கள். ஓகேயா? இது இது ப்ளூல இருக்கிறது என்னது? ரெட்டு மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ளூல இருக்கிறது மோனை. இப்ப மோனை சொற்கள்ல பாத்தீங்கன்னாக்க இந்த எட்டு எட்டிடுவே, இங்க ஏன்னு இருக்கு இல்லையா? மோனைன்னு முதல் எழுத்து ஒன்றி வருதல், முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து மோனை. ஓகேயா? அதே மாதிரி இங்க ஊ, இங்கே ஊ இருக்கு, இதெல்லாம் மோனை. முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது. ஓகேயா? அடுத்து இரண்டாம் எழுத்துல பாத்தீங்கன்னா பொய் மெய், ஈ யா போட்டு புள்ளி, யா போட்டு புள்ளி. அப்போ இது ரெண்டுமே என்னது? இது ரெண்டும் பொய் மெய் ரெண்டுமே என்ன? இது வந்து எதுகை சொற்கள், இயைபு. சோ எதுகை மோனை புரிஞ்சுதா? எதுகையில இரண்டாம் எழுத்து கொட்டுங்கடி இட்டு எட்டு இட்டு. ஓகே, அந்த ரெண்டுமே வந்து எதுகை. அடுத்து பார்த்தனா ஊழி ஆழி, இந்த ழி இங்கே ழி, இந்த ரெண்டு வந்து எதுகை.
பொய் இ மெய் இ இந்த ரெண்டும் எதுகை. சோ இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்தா எதுகை, முதல் எழுத்து ஏ ஏ இங்க ஊ. ஓகே, இது வந்து மோனை சொற்கள். இயைபு சொற்கள் என்ன சொல்லியிருக்கேன், முடிவு சொல் அல்லது எழுத்து. கொட்டுங்கடி கொட்டுங்கடி ஒரே சொல்லும் வரலாம், இதுவும் வந்து என்னது இயைபு. ஒரு எழுத்து ஒரே மாதிரி வரலாம், எழுத்துக்கள் ஒரே மாதிரி வரலாம், இல்ல சொல்லே ஒரே சொல்லே ரிப்பீட் பண்ணலாம். அப்போ இது இயைபு. கொண்டதுவாம் நின்றதுவாம் தூவாயும் இந்த ஒன்று என்ன மூன்று சொற்கள் வந்து மூன்று எழுத்துகள் ஒன்று போல வந்திருக்கு, இது இயைபு. பாட்டிருக்கும் காட்டிருக்கும் இட்டிட்டி முதல் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு, மீதி எழுத்துக்கள்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இதுவும் இயைபு. ஸோ இயைபுல ஆறு சொற்கள் இருக்கு, கொட்டுங்கடி கொட்டுங்கடி, கொண்டதுவாம் நின்றதுவாம், பாட்டிருக்கும் காட்டிருக்கும். ஓகேயா, எதுகை மூணு இயைபு கேட்டா அழகா நம்ம யோசிச்சு எழுதணும். ஓகேயா, அறிஞர் பொருள் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள், கடல் கடலுக்கு சின்னையில் கோள் பெரியில் வரணும். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, ஊழிக்காலம் பெரிய ஒரு லாங் டியூரேஷன், நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி, மேதினா உலகம்னு அர்த்தம், மேதினி உலகம், உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். மேன்மைனா என்ன, நமக்கு வந்து உயர்வு கிடைக்கும், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றம் வந்ததுனால இப்போ இமெயில் வந்தாச்சு, நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், இமெயில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆனதுனால உலகம் சுருங்கி போச்சான். ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி உலகம் சுருங்கி விட்டது, இதுதான் சரியான விடை. செந்தமிழ் பிரித்து எழுதணும், தமிழின் பண்பை குறிக்கின்றது. அப்ப மை விகுதி வரணும், செம்மை கூட்டல் தமிழ் ஆன்சர், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்ற சொல்லை பிரிக்கணும், ஒரே சொல்லா இருக்கு ரெண்டு சொல்லா பிரிக்கணும். பொய் கூட்டல் அகற்றும், நான் எப்பவுமே பிரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு நிலைமொழி வறுமொழி ரெண்டும் தனித்தனி முழு சொல்லா இருக்கணும், சரியான பொருள் உள்ள சொல்லா இருக்கணும், அதான் பிரிச்சது கரெக்ட். இங்க பொய் கூட்டல் அகற்றும்னா பொய் அகற்றும், சோ அதான் சரியான விடை. பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதணும். ஸோ வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்திருக்கு, இந்த டூல இன்னைக்கு இட்டு கூட்டல் ஊ இருக்கு இல்லையா, இந்த உகரம் வந்தாலே என்ன ஆயிடும், இங்கே உயிரெழுத்து வந்தால் உகரம் ஓடியே போயிடும், அப்போ இட்டு இஸ் அ டி ஆயிடும், அப்போ பாட்டி இருக்கும். ஸோ முதல் சேர்த்து எழுதுதான் கரெக்ட். ஓகே, பாட்டி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஷனாக இருந்தால் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, அப்போ சரியான விடை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை, எப்பவுமே எட்டு பத்துங்கிற எண்ணு பெயர்களுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும், அடுத்து வர இந்த காசா தாப்பா வருமோ அதோடைய வல்லினம் மிகும். ஸோ எட்டுங்கிற எண் வந்து வல்லினம் மிகக்கூடிய சொல், அதனால எட்டு திசை சரியான சேர்த்தெழுது. அடுத்து வளர்த்தமிழ்ங்கிற பாடம் போக்க போறோம், எல்லாமே வந்து இயல் ஒண்ணுதான். இதுல பாத்தீங்கன்னா பாரதியார் கூறிய இரண்டு வரிகள் இருக்கு, இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதை கொடுத்து யார் பாடியதுன்னு கேட்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எனக்கு தெரிஞ்ச மொழிகள்லயே தமிழ்மொழி மாதிரி இனிமையான மொழி எங்கேயுமே நான் பார்க்கல, எந்த வேற மொழியிலையும் பார்க்கல, இனிமையை நான் காணல அப்படின்னு பாரதியார் சொல்றார். சொன்னது யாரு, பாரதியார். அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், எங்கள் தமிழ் தாய் வந்து என்னைக்கு தோன்றினாள், என்னைக்கு வந்து தமிழ் மொழி ஆரம்பிச்சதுனே தெரியல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்துக்குடின்னு சொல்லுவோம், கல் மண்ணு வரல, பூமியே வந்து இன்னும் பர்ஃபெக்டா இதுவா உருவாரத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி வந்தாச்சாம். அதனால என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இது சொன்னது யாரு, பாரதியார். சோ பாரதியார் சொன்ன இந்த ரெண்டு கூற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் அக்ரிணை, அக்ரிணை சொல்ல பிரிச்சு எழுதினா ரெண்டு சொல்ல மாத்தும் போது அல் கூட்டல் திணைன்னு எழுதணும், இது அக்ரிணைக்கு அல் கூட்டல் திணை. அல் என்றால் அல்லாத, அல்லாத திணை, இது உயர்வு அல்லாத திணை தான் அல் திணை, அக்ரிணை. அடுத்து பாகற்காய், பாகற்காய்னா அதை எப்படி பிரிக்கணும்னா மூன்று சொல்லாம் பிரியும், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுன்னா என்ன, சக்கரை பாகு, வெள்ளப்பாகு, இனிப்பானது.
அல் என்றால் அல்லாத இல்லாத காய். அப்ப பாகற்காய் இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா? இருக்காது, ஒரே கசப்பா இருக்கும் இல்லையா. அப்போ இனிப்பு அற்ற காய் தான் பாகற்காய். அப்போ பாகு அல் காய் மூன்றா பிரிக்கணும். ஓகேயா? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாமே குறிக்கிற ஒரே சொல், ஒரே எழுத்து மா. ஓகேயா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வேணா கேட்கலாம், அதுக்காக ஜஸ்ட் படிச்சு காமிக்கிறேன். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ், நடுவில் இத்து வந்துடும், வல்லினம் ஒற்று வரும். கணினி தமிழ், கணினின்னு என்ன? கம்ப்யூட்டர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினவர் யாரு? முன்னாடியே பார்த்தோம் அந்த லெசன்ல, பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்றார் பாரதியார். பாரதியார் சரியா? ஆன்சர் மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க. மா என்னும் சொல்லின் பொருள், அங்க நிறைய அர்த்தம் பார்த்தோம். அதுல விலங்கு ஒண்ணு, மானா மரம், விலங்கு நிறைய பார்த்தோம், பெரிய இல்ல விலங்கு. இங்க கொடுத்ததுல நீ செலக்ட் பண்ணினா விலங்கு செலக்ட் பண்ணும். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. இமேஜின் பண்ணி பாருங்க, மொழியே இல்லை, லாங்குவேஜே இல்லை இந்த உலகத்துல. அப்ப எப்படி நம்ம மனசுல தோன்றதெல்லாம் சொல்லுவோம்? முதல்ல மனசுல தோன்றதுக்கே மொழிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா? நம்முடைய உள்ள நினைப்புகளை வெளியில் கொண்டு வருவதற்கும் சிந்திக்கவும் உதவுவது மொழி, லாங்குவேஜ். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதை எழுதியவர் யாரு? தொல்காப்பியர். இந்த ஈமுகுல இச்சின்னையர் போட்டீங்கன்னா அது அந்த புலவர் பெயர் வந்துடும். தொல்காப்பியர், தொல்காப்பியம், இதான் பழமையான இலக்கண நூல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் அமைக்க வடிவமைக்கப்பட வேண்டும். மேத்ஸ் படிச்சவங்களாம் ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க, அந்த கம்ப்யூட்டர் போர்டிங் எப்படி வரணும்னு. இப்ப எல்லாம் எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். ஒரு லாங்குவேஜ கணினியில பயன்படுத்தணும்னா அது எண்களின் அடிப்படையில வடிவமைக்கப்பட வேண்டும். தனிச்சிறப்பு வாக்கியத்தில் அமைக்க, நான் ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், நீங்க எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம். மயிலுக்கு தோகையே தனிச்சிறப்பு ஆகும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய், நாள்தோறும்னா எவ்ரிடே, தினமும் அர்த்தம். ஓகேயா? அடுத்து கனவு பழித்தது, இது ஒரு கடிதம். இதுல வந்து முக்கியமா எதுவும் ஒன் மார்க் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. அதாவது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், அதாவது அந்த திரவம் வந்து எப்பவுமே இப்போ சாலிடு அப்படின்னா நம்ம அமுக்கி 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 இன்னும் கொஞ்சம் கொள்ளளவு கூட கொஞ்சம் அதிகமா வைக்க முடியும். ஆனா திரவத்தை மட்டும் அந்த கண்டெய்னர் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் ஒரு பாத்திரத்துக்கு போய் ஆழமா அமுக்கி முகந்து அந்த கடல் நீரை எடுத்தாலும் அது என்ன அளவோ அந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. ஆனா இதே ஒரு அரிசியை பாருங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ள போடுறோம், ஃபுல்லா ரொம்ப தட்டி தட்டி தட்டினா கொஞ்சம் அரிசி உள்ள அப்படி இப்படி இறங்கும், அப்ப இன்னும் கொஞ்சம் போட முடியும். அந்த மாதிரி தண்ணீரை போட முடியாது. இது வந்து சயின்டிஸ்ட் வந்து அப்புறம் கண்டுபிடிச்சது. நம்ம தமிழ் மொழியில ஔவையார் என்னைக்கோ சொல்லிட்டார், சங்க காலத்திலே சொல்லியாச்சு, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இதை பாடியவர் யார்? ஔவையார். ஔவையார் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சயின்டிபிக் ஃப்ரிக்ஷன் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் நம்ம புலவர்கள் என்றோ எப்போ கண்டுபிடிச்சாச்சு. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும், திருவள்ளுவர் மாலையில வருது. டெலிஸ்கோப் வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புல்லின், அந்த புல்லு இருக்கு இல்லையா, புல்லோட நுனியில வந்து ஒரு சின்ன ஒரு டியூ, டியூன்னு என்ன, பனித்துளி நிற்கும், அந்த நீர் மாதிரி பனித்துளி நிற்கும். அது வந்து என்ன பண்ணா, எங்கேயோ தூரத்துல இருக்க ஒரு கட்டிடத்தையோ, இங்க பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம், பனைமரத்தை ரொம்ப அழகா அந்த பனைமரத்தை முழு உருவமே தெரியும், இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த டியூக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்கு. இதை வச்சுதான் டெலிஸ்கோப் தூரத்துல இருக்க பொருளை பக்கத்துல பாக்குற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இது சங்க காலத்திலேயே, இந்த திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும்னு நம்ம இதுல தமிழ் மொழியில சொல்லியாச்சு. ஓகேயா? சோ அறிவியல்ல கண்டுபிடிக்கிறதுலாம் இப்பதான், ஆனா தமிழ் மொழியில இந்த உண்மைகள்லாம் எப்போ பாடல்ல சொல்லி தமிழர்கள் பெருமை சேர்த்துள்ளனர். சரியாமா?
இது கண்டுபிடிச்சது யாரு? கலீலியோ. கலீலியோ தான் தொலைவில் உள்ள உருவத்தை அருகில் பார்க்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகேயா? திருவள்ளுவர் மாலையில கபிலர் எழுதின பாடல். தமிழ் மொழியில யார் சொன்னாங்க இதே பாயிண்ட்? கபிலர். கபிலர் திருவள்ளுவர் மாலை எழுதின அந்த பாடல்ல அந்த கலீலியோ கண்டுபிடிச்ச உண்மை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நீ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது ஏற்கனவே ஒரு காணொலி நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வேகமாக சொல்லிட்டே போயிடுறேன், வேணா அந்த காணொலி நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் TNPSC தமிழ் இலக்கணம் தான் இருக்கும். தமிழ் மொழி இலக்கண வகை 5: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துன்னு எழுத்துக்களின் வகைகள்லாம் இருக்கும். உயிரெழுத்து, முதலெழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் எல்லாமே வரும். சொல் இலக்கணம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் வரும். பொருள் இலக்கணத்துல அகப்பொருள், புறப்பொருள் அதை பத்தி எல்லாம் வரும். யாப்பு இலக்கணத்துல ஒரு செயலை எவ்வாறு ஏற்ற வேண்டும், அசசி, தலை, அடி, தொடை பற்றி எல்லாம் வரும். அணி இலக்கணம் அழகு சேர்ப்பது, ஓமேனியா, எடுத்துக்காட்டு ஓமேனியா, இல்ல பெரிது மொழிதல் அணியா, ஏதோ அணி என்றால் அந்த பாடல் அப்படியே பிளெயினா கருத்தை சொல்லாம ஒரு இயற்கையில் நடக்கும் நிகழ்ச்சியாகவோ இல்ல ஏதோ ஒரு பொருளுக்கு ஒப்புமைப்படுத்தி அழகாக சொல்றதுதான் அந்த அழகு சேர்ப்பது. பாடலுக்கு அழகு சேர்ப்பது அணி இலக்கணம். சரியா? இது ஐவகை இலக்கண வகைகள். எழுத்து பார்த்தா ஒளி வடிவம் இருக்கு, வரி வடிவம் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 உங்களுக்கு தெரியும். அதுல உயிர்குறிகள் வந்து அ, இ, உ, ஏ, ஓ 5. உயிர்நெடில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7. ஓகேயா? இதுல இன்னும் பாத்தீங்கன்னா உயிர்குறிகளுக்கு 1 மாத்திரை அளவு, உயிர்நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு. ஒலிக்கும் நேரம் குறுகி ஒழிப்பது இந்த 5, நீண்டு ஒழிப்பது இந்த 7. மாத்திரை பார்த்துட்டோம். குறியில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. இக்கிங் இச்சின் ஜிட்டின் இத் இந்த் இப்பிம் இ எர் இல் இவ் இழில் எர் என். 18 மெய் எழுத்துக்கள். வல்லினம் மெல்லினம் இடையே 3 வகை இருக்கு. இதுல வந்து மெல்லினம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நஞ்சென்ன நம்மென்ன இங்கிஞ்சின் இந்திமின் வல்லினம் கச்சட்ட தப்பர இக் இச்சிட் இத் இப்பெர் இக் இச் இட் இத் இப்பெர் இடைனம் இ இர் இல் யு இழ் இல். இந்த 6 இடைனம். அந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான் கால அளவு. ஓகே, இதுவரை புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ வன்மையாக ஒழிப்பது இக் இச்சிட் இத்து பேர், மென்மையாக ஒழிப்பது இங்கிஞ்சின் இந்திமின், இடைப்பட்டு ஒழிப்பது இ இர் இல் யு இழ் இல். உயிர்மை எழுத்துனா 216 மொத்தம், 12 உயிர் எழுத்தும் 18 மெய் சேர்ந்து ஒழிக்கக்கூடிய எழுத்து. உயிர்மை குறில் உயிர்மை நெடில் இருக்கு. என்னது அ, இ, உ, ஏ, ஓ கூட சேர்றதெல்லாம் உயிர்மை குறி. ஆ, இ, உ அந்த 7 நெடில் கூட சேர்ற அந்த மெய் எழுத்துக்கெல்லாம் உயிர்மை நெடில், அவ்வளவுதான். ஓகேயா? ஆயுத எழுத்துன்னு இருக்கு அக்கு. இந்த ஆயுதத்துக்கு கால அளவு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். நான் சும்மா 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 1 எழுதினா போறோம். ஸோ முதல் எழுத்து என்னவா இருக்கும்? உயிரெழுத்துல 2 மாத்திரை அளவு என்ன? நெடிலா இருக்கணும். 5, 6, ஊசி, ஏணி, இல்ல ஏதாவது 1 நீங்க எழுதினா போறோம். 1 தான் கேட்கறாங்க. 2 மாத்திரை அளவுல ஒரு எழுத்து சொல் கா அப்படின்னா 2 மாத்திரை ஆங்கிற சப்தம் வருது. அதுக்கு வந்து ஓர் எழுத்து தான் இருக்கு. விட இது ஆன்சர் என்ன? சோலை. கானா சோலை, ஆனா பசு. ஸோ இது ரெண்டுமே என்ன? சொற்கள் தான் சொல்லுவோம். மீனிங் இருக்கிறதுனால இது சொற்கள். நீங்க ஏதாவது 1 எழுதிக்குங்க. ஆயுதத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுதத்தப்பே வந்து குறில் இடையிலாம் வரும், தனி குறிலுக்கு இடையில வரும். அப்போ ஏ அக் கு எகு, எகுனா இரும்பு, அஹ்து அஹ்து எகு. எப்படி 2.5 மாத்திரைனா ஏக்கு 1 மாத்திரை, கூக்கு 1 மாத்திரை 2, இதுக்கு அரை மாத்திரை. மெய்யெழுத்து மாதிரிதான் அரை மாத்திரை. இப்போ 2.5 மாத்திரை, 2.5 மாத்திரை. ஓகேயா? அடுத்து பாருங்க, பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்க சொல்வது. பழமொழி வந்து குட்டியா இருக்கும், ஆனா அதுல அர்த்தம் வந்து ரொம்ப விரிவா நம்ம சொல்லிட்டே போலாம். அப்போ சுருக்கமாக சொல்வதுதான் பழமொழி. இது ஆக்சுவலா வந்து இந்த பத்தி கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து வினாவிடை. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. ஸோ விரிவா இருக்கிறத, எக்ஸ்பேண்டடா இருக்கிறத ஒரே வாக்கியத்துல சொல்றதுதான் பழமொழி. அதான் அதோட கிரேட்னஸ். சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் சோறு போடுங்கிறது ஒரு பழமொழி. இதுக்கு என்னெல்லாம் மீனிங் இருக்கு பாருங்க. சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம்.
இவை அனைத்திற்குமே சுத்தமே அடிப்படை. இப்படிங்கிற விரிந்த கருத்து இந்த சின்ன அடிக்குள்ள அடங்கியிருக்கு. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இதான் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பழமொழியின் சிறப்பு டேட் சொல்வது, சுருக்கி சொல்வது. அப்ப இங்க என்ன வேர்டு இருக்கு? சுருங்கி, சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது, இங்க பாருங்க, சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கீங்க? சுத்தம். சுத்தம்ங்கிறது தான் ஆன்சர். சுத்தம்ங்கிறது தான் என்னது? இரண்டாவதுக்கு ஆன்சர். ஓகேம்மா? அடுத்தது, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடி இங்க இருக்கு பாருங்க. உடல் நலமே, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஓகேயா? அடுத்தது, உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவனையாவை. என்னென்ன பெறுகின்றோம்? இதுலயே இருக்கு எல்லாமே, உங்களுக்கு வந்து புக் இந்த பேசேஜ்லயே இருக்கு. தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. சோ இந்த பேசேஜுக்கு வந்து நம்ம என்ன ஹெட்டிங் கொடுப்போம்னா, இது நம் வாழ்க்கை வாழ்வை பற்றி தான் கூறுகின்றது. அதனால என்ன சொல்றோம்? சிறந்த வாழ்வு. தலைப்பு எப்படி வேணா கொடுத்துக்கலாம், ஆனா ரெண்டு சொற்கள், ஒரு சொல்லா இருக்கலாம், மூணு சொல்லுக்கு மேல இருக்கக்கூடாது தலைப்பு. நான் சிறந்த வாழ்வுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. பிறமொழி கலப்பின்றி பேசுக. எங்கள் ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இது வந்து கொலோகியல் தமிழ், பேசுற தமிழ். எழுதும்போது எங்கிறது எங்கள் ஸ்கூல்ல, பள்ளியில், எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு, கூட்டி கொண்டு போறாங்க, போகிறார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் சரியான சொல் பர்மிஷன், அனுமதி. அனுமதி லெட்டர்னா கடிதம், அனுமதி கடிதம். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க, இல்ல சொன்னார்கள், சொன்னார்கள். புரிஞ்சுதாப்பா? ஓகே. பெயரில் தலைப்பெழுதி பல வகையாக எழுதுகின்றோம். நம்ம வந்து இனிஷியல் போட்டு எழுதும் போது ஒண்ணு இங்கிலீஷ்ல இனிஷியல் போடுறோம், இல்ல இந்த எஸ்க்கு ஏ இஸ் அப்படின்னு போடுறோம். இங்க ச இனியன் இருக்கு. அப்போ இதுல எது சரியான முறைனா, இவற்றுள் சரியானது ச இனியன். எஸ் இண்டிகேட் ச தமிழ்ல, தமிழ் எழுத்து தான் வந்து இனிஷியலா வரணும். ஓகேயா? சரவணன், சரவணனுக்கு நம்ம எஸ் இங்கிலீஷ் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் எழுத்து, ஆனா தமிழ்ல சா போடணும். சரவணன் சா போடணும், சா போடணும். இதுதான் சரியான முறை. ஓகேயா? மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. கடமை, நன்மை, தீமை, வாய்மை, ஒருமை, பன்மை, செம்மை, பசுமை, கருமை, நிறைய இருக்கு. ஓகேயா? சும்மா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரதுக்காக சும்மா சொல்றேன். சொல் வளம் பெறுவோம். பாருங்க, ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, இதுக்குள்ள இருக்கிற எழுத்தை வச்சு வேற வேற சொற்கள் கண்டுபிடிக்கணும். கரும்பு, கரு கம்பு, துருவத்து கம்பு போடலாம். கவிதைக்கு கவி, கதை, தை மட்டும் தனியா இருக்கு, ஓர் எழுத்து ஒரு மொழியில பொருளோட இருக்கு. அடுத்து விதை, பதிற்று பத்து, பதி பத்து. இன்னும் கூட சொற்கள் கண்டுபிடிக்கலாம், நான் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ரெண்டு கொடுத்துருக்கேன். பரிபாடல், பரி தனியா, பாடல் தனியா கொடுத்துக்கலாம். அப்புறம் பால் தனியா கொடுக்கலாம், அப்புறம் பல் தனியா கொடுக்கலாம். ஓகேயா? ஆனா இங்க கண்டுபிடிக்கிறதுனா இந்த எழுத்துக்கள் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கணும். இப்ப இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தா வந்து மணி மாலை, மாலை இருக்கா? ஓகே, இந்த ரெண்டும் சேர்ந்து மணி மாலை. ஓகேயா? மணி மாலை பார்த்துட்டோம். விண்மீன் கண்டுபிடிக்கலாமா? விண்மீன். தமிழ் மொழி. ஓகேயா? மொழி தமிழ் வரக்கூடாது, நான் அப்படி ஜஸ்ட் ரவுண்ட் பண்றேன். தமிழ் மொழி கண்டுபிடிக்கிட்டோம். விண்வெளி கூட சொல்லலாம், புதுசா கண்டு விண்வெளி. அப்புறம் நூல் எழுது, நூல், நூல் எழுது. ஓகேயா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொற்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு தமிழ் நமக்கு வொகாபுலரி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்ப கலைச்சொல் அறிவும் பாருங்க. கலைச்சொல் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் எக்ஸாம்ல கேட்கலாம். அது அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டே போறேன் பாருங்க. வலஞ்சுழி, கிளாக் வைஸ், அதான் வளம் வருதல் மாங்கல, கரெக்டா அந்த கிளாக் வந்து எப்படி போகுமோ, அந்த ரொட்டேட் ஆகுமோ, அதுதான் வந்து வலஞ்சுழிங்கும், கிளாக் வைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல. இணையம், இன்டர்நெட், இணையம், இன்டர்நெட். தேடு பொறி, சர்ச் என்ஜின், சர்ச் என்ஜின். தேடு பொறி, பொறினா இன்ஜின். ஓகே, பொறினா இயந்திரம் சொல்லுவோம், இன்ஜின்.
தேடுபொறி சர்ச் என்ஜின். முகநூல், முகம் ஃபேஸ், நூல்னா புத்தகம், முகநூல் ஃபேஸ்புக், முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப், புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழிக்கு ஆப்போசிட், கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ், அது இடஞ்சுழி, இடது பக்கமா ரொட்டேட் ஆகுது. குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், குரல் வாய்ஸ், தேடல்னா சர்ச் பண்றது, குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன், தொடு டச், திரைனா ஸ்கிரீன், அப்போ தொடுதிரை டச் ஸ்கிரீன். செயலி ஆப், செயலி ஆப். மின்னஞ்சல் இமெயில், மின்னஞ்சல் இமெயில். ஓகே, ஸோ இதுவரை நம்ம ஆறாம் வகுப்பு புத்தகத்தில், சமச்சீர் புத்தகத்தில் இயல் ஒன்று முழுமையாக பார்த்துருக்கோம், ஒன் மார்க்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இயல் ஒன்று போட்டுட்டேன், இயல் ரெண்டு மூணு நாலு எல்லாமே வரிசையாக ஒவ்வொரு வகுப்பும் வகுப்புக்கும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வித் காட்ஸ் கிரேஸ் வில் பி டூயிங் தட். இப்போ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.